அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் கேட் சேனல்ல PMSYM பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் மற்றும் APY அட்டல் பென்ஷன் யோஜனா ரெண்டுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு, எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபினான்ஸ் கேட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. PMSYM APY ரெண்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிற வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்கீம்லையுமே ஏஜ் லிமிட் 18 to 40 இயர்ஸ். 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. அடுத்து PMSYM-ல அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்லையோ இல்லை கவர்மெண்ட்லேயோ இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் APY-ல அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க, NPS, EPFO, ESIC மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் PMSYM-ல ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் APY-ல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா PMSYM-ல 50%. நாம 50% கான்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா கவர்மெண்ட் 50% கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. APY-லையும் 50% கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்தது, ஆனால் அது 2020 வரை மட்டும்தான் இருந்தது. அந்த 50% கான்ட்ரிபியூஷன்லையும் 1000 ரூபீஸ் வரை மட்டும்தான் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, ரிமைனிங் நம்ம தான் பே பண்ணணும். பட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்லலாம் பார்த்தோம்னா இந்த 50% கான்ட்ரிபியூஷன் கான்செப்டே வந்து கிடையாது. PMSYM-ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர்ஸில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். APY-ல ஜாயின் பண்ணணும்னா பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஜாயின் பண்ணிக்கலாம். PMSYM-ல மந்த்லி கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் APY-ல மந்த்லி, குவார்ட்டர்லி, அடுத்து ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுலேயும் அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் மூலமாக டெபிட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்ரம் யோகி மந்தனில் ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் கேஷ் பே பண்ணணும். ரெண்டுலேயுமே ப்ரீ க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் APY-ல சம் கிரிட்டிக்கல் இல்னஸ், டெத் அப்படின்னா தான் ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். ரெண்டு ஸ்கீம்லேயுமே 60 இயர்ஸ் முடிஞ்ச பின்னாடி மந்த்லி பென்ஷன் வரும். PMSYM-ல மந்த்லி 3000 மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஆனால் APY-ல 1000, 2000, 3000, 4000, அடுத்து 5000 இப்படி 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். PMSYM-ல கார்பஸ் அமௌண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் APY-ல நம்ம செலக்ட் பண்ணுற பென்ஷன் அமௌண்ட்டுக்கேற்ற மாதிரி கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும். 1000 ரூபீஸ் பென்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1.7 லேக்ஸ் கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும். 2000 ரூபீஸ்க்கு வந்து 3.4 லேக்ஸும், 3000க்கு வந்து 5.1 லேக்ஸும், 4000க்கு வந்து 6.8 லேக்ஸும், அடுத்து 5000 ரூபீஸ் பென்ஷனுக்கு 8.5 லேக்ஸும் கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும். ரெண்டுலேயுமே ஸ்பௌஸ் மட்டும்தான் டிஃபால்ட் நாமினி. ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்தில் ஃபேமிலியில் வேற யாரையாச்சும் நாமினியாக நாமினேட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ஸ்கிரைபருக்கு பின்னாடி ஸ்பௌஸ் மட்டும்தான் பென்ஷன் வாங்க முடியும், வேற யாருக்கும் பென்ஷன் கிடையாது. இந்த டேபிளில் 3000 ரூபீஸ் பென்ஷனுக்கு ரெண்டு ஸ்கீமுக்குமான ப்ரீமியம் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். 18 இயர்ஸில் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது 42 இயர்ஸ் அவர் ப்ரீமியம் பே பண்ணும். PMSYM-ல 55 ரூபீஸ் பே பண்ணணும். APY-ல அப்படின்னா 126 ரூபீஸ் பே பண்ணணும். 40 இயர்ஸில் ஜாயின் பண்ணால் PMSYM-ல 200 ரூபீஸும், APY-ல 873 ரூபீஸும் பே பண்ணணும். நமக்கு எப்போ 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆயிரும். மெச்சூரிட்டி ஆன பின்னாடி PMSYM சப்ஸ்கிரைபருக்கு அவருடைய லைஃப் டைம் ஃபுல்லாக மந்த்லி 3000 ரூபீஸ் பென்ஷன் கிடைக்கும். அவருடைய லைஃப் டைமுக்கு பின்னாடி ஸ்பௌஸுக்கு 50% பென்ஷன், அதாவது மந்த்லி 1500 ரூபீஸ் பென்ஷன் வரும். இது ஸ்பௌஸுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் கார்பஸ் அமௌண்ட் எதுவும் கிடையாது. APY-ல நம்ம எந்த பென்ஷன் அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு சப்ஸ்கிரைபருடைய லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்கும். 3000 ரூபீஸ் பென்ஷன் அமௌண்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி 3000 ரூபீஸ் பென்ஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைபருடைய லைஃப் டைமுக்கு பின்னாடி அதே 3000 பென்ஷன் அமௌண்ட்டு வந்து ஸ்பௌஸுக்கு அவங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாமினிக்கு 5.1 லேக் கார்பஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். கார்பஸ் அமௌண்ட்டு ஸ்பௌஸுடைய லைஃப் டைமுக்கு பின்னாடி நாமினிக்கு போய் சேரும். ரெண்டு ஸ்கீம்லேயுமே சப்ஸ்கிரைபருக்கு 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தவறிட்டால் அவருடைய ஸ்பௌஸ் தேவைப்பட்டால் இந்த ஸ்கீமை ப்ரீமியம் கட்டி கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லாட்டி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து தான் கொடுப்பாங்க. PMSYM-ல கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் 50% தரமாட்டாங்க. ஆல்ரெடி APY-ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க கூட PMSYM-ல ஜாயின் பண்ணிக்கலாம். PMSYM-ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க APY-லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்கீமில் எது பெஸ்ட் அப்படின்னா இந்த கம்பேரிசன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே பெஸ்ட்டு ஸ்கீம் தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து APY-க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அப்புறம் ஸ்பௌஸுக்கு ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் கொடுக்குறாங்க, நாமினிக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குது, ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால APY-க்கு அப்புறம் PMSYM-லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்.
ஏன்னா ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 50% தராங்க. நம்மளால் குறைவான ப்ரீமியம் அமௌண்ட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பிஎம்எஸ்ஒய்எம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஃபினான்ஸ் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.